கோடை விடுமுறையை ஒட்டி குமரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வேலாயுத பெருமாள் இணைகிறார். வேலாயுத பெருமாள், விவரங்கள். கண்டிப்பாக, அதாவது இந்தியாவில் உள்ள மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் வந்து தமிழகத்தின் தென்கோடியில் அமைந்துள்ள குமரியானது மிகவும் புகழ்பெற்றது. இங்கு உள்ள கடலின் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை மற்றும் வேதாந்த மண்டபத்தையும் மற்றும் அதிகாலையில் சூரியன் உதிப்பதையும் மாலையில் மறைவதையும் ஒரே இடத்தில் கண்டு ரசிப்பதற்காகவும் உலகின் பல்வேறு பகுதியிலிருந்து சுற்றுலா பயணிகள் குமரிக்கு வருகை தருவது வழக்கம். குறிப்பாக தற்பொழுது கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளதாலும் வார விடுமுறையான ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் இன்று அதிகாலை முதலே கன்னியாகுமரியில் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலையானது சூரிய உதயத்தை காண்பதற்காக குமரியின் முக்கிய பகுதியான சன்ரைஸ் பாயிண்ட் எனப்படும் திருவேணி சங்கமத்தில் உள்ளூர் மற்றும் வெளியூரை சேர்ந்த அதிகமான சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் ஆர்வத்துடன் குவிந்தனர். ஆனால் இன்று திடீரென அதிகாலையில் மேகமூட்டம் சற்று அதிகமாக இருந்த காரணத்தால் சூரியன் கடலில் இருந்து வெளியேறும் காட்சியை தெளிவாக சுற்றுலா பயணிகளால் கண்டு ரசிக்க முடியவில்லை. இருந்த போதிலும் தங்கள் குடும்பத்துடன் கடலில் குளித்தும் அலைகளுடன் விளையாடியும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகள் வருகை வந்து குமரியில் வந்து அதிகமாக வர துவங்கி உள்ளதால் குமரியில் உள்ள கடற்கரை பகுதியில் உள்ள கடைகள் மற்றும் வியாபாரிகளும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். வேலாயுத பெருமாள், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.